ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் பேஷன்ஸ். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஒரு கலர்ஃபுல்லான பன்னீர் ஜாமுன் செய்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சி பன்னீர் ஜாமுன் கிடைக்கும். மோர் ஓவர், இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கலர்ஃபுல்லான பன்னீர் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இப்போ இதில் பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேன். நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை. ஒரு லிட்டர் பால், அதாவது திக்கான பால் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் க்ரீம் மில்க், அதை வாங்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுமே அதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு வினிகர், அப்படி இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. உடனே அது நல்லா திரிஞ்சு வரும். திரிஞ்சு வந்த உடனே நம்ம அதை ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். காட்டன் துணியில் நல்லா வடிகட்டிட்டு ஒரு தண்ணி மட்டும் நல்லா அலசிக்கோங்க. அலசுறது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால அதில் புளிப்பு இருக்கும். அதனால் ஒரு தண்ணி அலசிட்டு நல்லா வந்து அந்த துணியில் நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணியே இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு இதை வந்து நம்ம நல்லா வந்து பிசையணும். அப்போ தான் அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம சிரப்பில் போட்டு வேக விடும்போது உடஞ்சி போயிடும், கிராக் விழுந்துடும் நம்மளோட ஜாமுனில். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் வந்துட்டு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், பிங்க் கலர். ஏன்னா பன்னீர் ஜாமுன் பிங்க் கலரில் தானே இருக்கும். ஸோ பிங்க் கலர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோடது நல்ல சாஃப்டான பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம வந்துட்டு சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் சுகருக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். இந்த சக்கரை பாகுக்கு பதம் கிடையாது, ஜஸ்ட் இது வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஜாமுன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால்ஸாக எடுத்துட்டு அதை உள்ளங்கையில் வச்சு பாலாக செஞ்சுக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் போடுறதா இருந்தால் ஓகே, பட் ஜாமுன் இது பன்னீர் ஜாமுன் வந்துட்டு உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நான் ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி உள்ளங்கையிலே வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஓவல் ஷேப்பில் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் பண்ணி எடுக்கும்போதும் அதில் வந்துட்டு கிராக்ஸ் இல்லாமல் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்துட்டு நம்மளோட சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் வந்துட்டு கரைஞ்சிருச்சு சர்க்கரை எல்லாம். இப்போ இதில் நம்மளோட ஜாமுனை சேர்த்துடலாம். ஜாமுனை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ண விடலாம். இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் வந்துட்டு ரோஸ் எசன்ஸ், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ இது வந்துட்டு 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளோட பிங்க் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதை உடனே நீங்கள் சாப்பிட்றத விட ஒரு 4 to 5 hours நல்லா வந்துட்டு இந்த சுகர் சிரப்பில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சிரப் எல்லாம் ஜாமுனுக்குள்ளே இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சியான பன்னீர் ஜாமுன் நீங்களும் பர்ஃபெக்டாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.